யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு சலுகையாக YT20 என்ற கூப்பன் கோடினை பயன்படுத்தி சன்னெக்ஸ் சந்தா தொகையில் 20% தள்ளுபடி பெறுங்கள். உடனே சன்னெக்ஸ் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கல்யாண வீடு, கல்யாண வீடு. அதையே நீங்க கேக்குறீங்க? அது சும்மா தான், ஏதோ சொன்னீங்களே, அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன யாரு எவரெல்லாம் தெரியாதுங்க. அந்த ஆளும் அந்த பொண்ணும் இந்த கடையே வாங்க போற மாதிரி மொத்தத்தையும் புரட்டி புரட்டி பார்த்தாங்க. கடைசியில ஒண்ணுமே வாங்காம போயிட்டாங்க. எதுக்கு வந்தாங்க, ஏன் போனாங்க, ஒண்ணுமே தெரியலங்க. என்னங்க இது? ஓகேயா? ஓகேதான், ஆனா இதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுடி அக்கா, எங்க மேனேஜர் அங்க வந்திருக்காரா? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, அவர் எங்க ஆபீஸ்ல இல்ல, ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க. நம்ம ஊரை விட்டா எங்க போயிருக்க போறாருன்னு தான் கேட்டேன். எங்க இருக்காரு? வீட்டுல தானா? இல்ல, ஷாப்பிங் பண்றதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தோம். என்னக்கா, எப்படிக்கா உன்னால முடியுது? ஏன், என்ன பிரச்சனை? மனசுல கோபிய பத்தின குழப்பத்தில வச்சுக்கிட்டு நீ எப்படி இப்படி இன்னொருத்தன் கூட ஷாப்பிங் எல்லாம் போற? நான் அவரு கூட ஒன்னு தனியா வரல, கூட நம்ம அப்பாவும் வந்திருக்காரு. அப்பாவே போகலான்னு கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன். போதுமா? என்னம்மா ரோஜாவா, கல்யாணமா இருக்கு முன்னால எப்படி மாப்பிள கூட ஷாப்பிங் போடான்னு திட்டுறாளா? என் பொண்ணு ரெண்டு பேருமே நம்ம கலாச்சாரத்தை கரெக்டா கடைபிடிக்கிறாங்க. மாப்பிள பாத்துக்குங்க, என் பொண்ணு ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு. அக்கா, வந்தாலும் முதல்ல ஆஃப் பண்ணு. என்னமோ, இவர் தான் எல்லாத்தையும் கத்து கொடுத்து வளர்த்த மாதிரி பெருமை அடிச்சிட்டு இருக்காரு. சரி, இப்ப நீ எதுக்கு போன் பண்ண அத சொல்லு. மேனேஜர் பக்கத்துல தானே இருக்காரு? ஆமா, அர்ஜென்ட்டா ஒரு ஆபீஸ் மேட்டரா பேசணும், போன் அவர்கிட்ட கொடு. இரு குடுக்குறேன். ரோஜா, இது ஆபீஸ் விஷயமா பேசணுமா? சொல்லுங்க ரோஜா. என்ன சார், நான் சொன்ன விஷயம் பத்திக்கிட்ட எரியுது போல இருக்கு. என்ன, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. பின்ன எதுக்கு சார் விழுந்து அடிச்சுட்டு எங்க ஊருக்கு போனீங்க? எதுக்காக என் அக்காவை போய் பாத்தீங்க? அது எதுக்கு உங்களுக்கு சந்தேகத்தை? பத்திக்கிட்ட எரிய ஆரம்பிச்சிருச்சு, கரெக்ட் தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏன் மறைக்கிறீங்க? அங்க கருகிற வாசனை இங்க வரைக்கும் அடிக்குது சார். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல தலையிடுறீங்க. I don't like this. எதுக்காக இல்லாத பிரச்சனையை ஊதி பெருசாக்கிட்டு இருக்கீங்க? அதனால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல ஏதாவது ரோஜா தப்புட்டாளா? இல்ல இல்ல, ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ், ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதுல தேவையில்லாம நடுவில் புகுந்து ரோஜா குட்டியை குழப்பிட்டு இருக்காங்க. அத்தான் அவ நல்லவுதான் மாப்பிள, ஆனா அவ கேரக்டர் படி எல்லாத்திலயும் உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு சத்தம் போட்டு பெருசாக்கிடுவான். என்கிட்ட கூட அவ அப்படிதான் பேசுவா, ஆனா மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேச மாட்டான். என்ன, நான் எவ்வளவு நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்கறாரு எங்க அப்பா? சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னாச்சு? நான் சொன்ன விஷயத்துக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? நான் சொன்னது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்குமே. இங்க பாருங்க, தேவையில்லாம புகச்சல கிளப்பிட்டு இருக்காதீங்க. தானே கொஞ்ச நேரத்துல இங்கிருந்து கிளம்பிடுவேன், அங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போன் வைக்கிறீங்களா? ஓ, வந்துறீங்களா? நல்லதுதான், வாங்க வாங்க, எல்லாத்தையும் நேர்ல பேசிக்குவோம். என்ன மாப்பிள, பெருசா ஏதாவது கோடர் பண்ணிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான், நான் பாத்துக்கிறேன். போலாமா? பாப்பாவுக்கு ஏதோ வாங்கணும்னு சொன்னீங்க? இல்ல, வேண்டாங்க, இங்க எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நான் அங்கே பாத்துக்கிறேன். வாங்க போலாம். என்ன மேடம், எப்ப வந்தாலும் எதுவுமே வாங்காம போறீங்க?
எபிசோடை உங்கள் சன் நெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள். இப்போதே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.